நீதியரசனாக இருந்து கொண்டு இந்த நீதியை சரியாக வழங்காமல் விட்டிருக்கின்றார் என்பதுதான் ஒரு பாரிய என்னை பொறுத்த மட்டில் ஒரு அவர் அந்த ஒரு சரி நடுநிலையிலிருந்து தவறிவிட்டார். ஆகவே இந்த பிரச்சனைகளை சரியாக என்னுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் அரசியல் லாபங்கள் தேடுவதற்காக பலர் இருக்கின்றார்கள். எத்தனையோ நபர்கள், அதாவது கௌரவம், சில தினங்களுக்கு முன்னர் 4 அமைச்சர்களையும் மாற்ற வேண்டும் என்று சில பத்திரிகைகளில் வந்திருந்த பொழுது கூடி எத்தனையோ என்னுடைய எனக்கு பின்னால் இருக்கின்ற மக்கள், குறிப்பாக நான் யாரையும் குறிப்பிடவில்லை, ஆனால் எனக்கு பின்னால் இருக்கின்ற மக்கள் கேட்ட விடயம், பொது அமைப்பினர்கள் கேட்ட விடயம், இவ்வாறு செய்வது ஒரு நீதியரசர் இவ்வாறு செய்வது பிழை, ஆகவே முதலமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போகின்றோம், நீதி கேட்கப் போகின்றோம் என்று கேட்டார்கள். ஆகவே நான் கூறிய, அவர்கள் எல்லோருக்கும் கூறிய ஒரு விடயம், இது எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த ஒரு விடயம், இதை நாங்கள் வீதிகளில் இறங்கி நின்று போராடி எங்களுக்குள் நின்று சண்டையிடுவோம் என்று சொன்னால் தென்பகுதியில் இருக்கின்ற கடந்த காலத்தில் சிங்களவர்கள் கூறிய, அதாவது குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும், தமிழர்களுக்கு தனி நாட்டை அல்லது ஈழத்தை கொடுப்போம் என்று சொன்னால் அவர்களே சண்டை பிடித்து விட்டு மீண்டும் தங்களிடம் கையெழுத்து விடுவார்கள், ஆட்சி செய்ய தெரியாதவர்கள் என்பதை மீண்டும் நாங்கள் நிலைநிறுத்தப் போகின்றோம், உறுதிப்படுத்தப் போகின்றோம். ஆகவே இதுவல்ல, இந்த இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை சரியாக எது எங்கு, அது முதலமைச்சராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அதை சரியாக இனம் கண்டு யார் குலைபெற்றிருந்தாலும் அது சீர் செய்யப்பட வேண்டும். இந்த தனிப்பட்ட ஒவ்வொரு கட்சிகளும், இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற 4 கட்சிகளும் தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக இயங்காது, பொதுமக்கள், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஜனநாயகம் இருக்கின்றது, கொள்கைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தங்களுடைய விடயங்களை நகர்த்த வேண்டும் என்பது, தங்களுடைய கட்சியின் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கு, அது ஜனநாயக கொள்கை, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கொள்கை இருக்க வேண்டும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இத்தனை 1000 எங்களுடைய போராளிகள், இத்தனை 1000 பொதுமக்களை பறி கொடுத்து விட்டு துளைத்து விட்டு வந்திருக்கின்ற நாங்கள் இதில் ஒற்றுமையாக இருந்து முன்னேவர்கள் கண்ட கனவுகளை நினைவாக்க வேண்டும். அந்த விடயம், அதாவது நாங்கள் அவர்கள் எங்களுடைய மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ உயிர் தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள், அந்த உயிர் தியாகங்களுக்கு அர்த்தம் தேட வேண்டும் என்று சொன்னால் இந்த தனிப்பட்ட கட்சி அரசியலை விட்டுவிட்டு எல்லோரும் ஒரே விடயத்திற்கு வர வேண்டும். எங்களுடைய அரசியல் இலக்கு என்ன, எங்களுடைய உரிமை சார்ந்த விடயத்துக்கு என்ன செய்ய போகின்றோம், அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்ற ஒரு விடய ஒரு பாதையில் சரியாக நகரவில்லை என்று சொன்னால் அனைவருமே துரோகம் செய்கின்றோம். எங்களுடைய மக்களை, எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற மக்களுக்கு அல்ல, உங்களை நம்பி உயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்கின்றோம்.